வணக்கம், வெல்கம் டு கெஜலட்சுமி பயணி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நாலு வகையான வெயிட் லாஸ் ரெசிபி, அதுக்கப்புறம் வெயிட் மெயின்டைன் பண்றதுக்கான ரெசிபிஸும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். அது கூடவே உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கான நிறைய டிப்ஸும் உங்களுக்கு இடையில இடையில ஷேர் பண்றேன். நீங்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு எனக்கு காலையில இருந்து நைட்டு வரைக்குமே என்னோட ரொட்டீனையும் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு வீட்டு வேலைகள் கூட என்னோட உடற்பயிற்சிக்கும், அதுக்கப்புறம் எனக்கு தேவையான உணவுகள்லாம் நான் ரெடி பண்ணிக்கிறதுக்கும் எப்படிலாம் நான் வந்து டைம் ஒதுக்கிக்கிறேன் அப்படின்றதும் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். காலையில ஒரு 5:30 எந்திரிச்சிருவேன், வாசல் பெருக்கிறது, அதுக்கப்புறம் எல்லாருக்கும் டிஃபன் செய்யறது, சாப்பாடு செய்யறது, அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்களாம் வெளியில கிளம்பி போன பிறகு ஒரு 8 மணிக்கு தான் நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்னைக்கு கொஞ்சமாக தான் ஒர்க் அவுட் செய்ய போறேன், ஏன்னா இன்னைக்கு ஃப்ரைடே, நிறைய வேலை இருக்கு அப்படின்றதுனால வெறும் தொப்பை குறையிறதுக்கான எக்ஸசைஸ் மட்டும்தான் செய்யறேன். இதுக்கு ஒரு 1/2 hour போதும், ரொம்பலாம் ஒன்றும் நமக்கு டைம் ஒதுக்கணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. எனக்கு காலையில் எந்திரிச்சோன்னே ஏதாவது ஒன்று வாக்கிங் போயிடணும், இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒரு உடற்பயிற்சி ஒரு 1/2 hour செஞ்சோம்னா தான் எனக்கு கொஞ்சம் மைண்டே ஒரு ரிலாக்ஸாக இருக்குது. இல்லைனா ஐயோ நம்ம இன்னைக்கு ஒன்றுமே செய்யலை அப்படின்ற மாதிரி இருக்கும், உடம்பு வந்து கொஞ்சம் அப்படியே என்னமோ மத மதன்ட்டு குடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். நமக்கு எதுவுமே ஸ்டார்ட் பண்ணும்போது தான் நமக்கு கஷ்டமாக இருக்கும். டயட்டாக இருந்தாலும் சரி, உடற்பயிற்சி இந்த மாதிரி எக்ஸசைஸாக இருந்தாலும் சரி, நம்ம செஞ்சு அதை பழகிட்டோன்னு வைங்களேன் ஒரு 1 month, அதுக்கப்புறம் நம்மளால செய்யாமல் இருக்க முடியாது. என்னது நம்ம ஒன்றுமே செய்யலை, உடம்புலாம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு தோண ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் புதுசாக இப்போ தான் டயட், அதுக்கப்புறம் வாக்கிங், உடற்பயிற்சிலாம் செய்ய ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கவலையே படாதீங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு 1 week தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, 15 நாளில் எனக்கு 5 kg குறைஞ்சிருக்கு, ஆனால் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, என்னால் எந்த வேலையுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. 15 நாளில் உங்களுக்கு 5 kg குறைஞ்சிருக்கு இல்லைங்களா? வாட்டர் வெயிட்டு நல்லாவே குறைஞ்சிருக்கும். நிறைய காய்கறி சாப்பிடுங்க, நிறைய தண்ணி குடிங்க, அப்போ உங்களுக்கு அந்த டயர்னஸ்லாம் இருக்காது. நெல்லிக்காய் ஜூஸும் எடுத்துக்கோங்க. இப்போ நான் வாக்கிங் முடிச்சுட்டு வந்துட்டு இப்போ நான் 1/2 liter அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா தான் பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வெயிலில் எடுத்து வச்சுட்டேன். காய வச்சு தான் எடுத்து நான் அடுக்கி வைப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் பூஜை சாமானும் க்ளீன் பண்ணுற வேலைலாம் இருந்து பொட்டு வச்சு அதெல்லாம் ரெடி பண்ணணும். வீடு மாப் போடுற வேலை அதெல்லாம் வந்து பசங்க செஞ்சுருவாங்க. பூஜையை செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ நான் அத்தி பழத்தை வச்சு ஒரு ஸ்மூத்தி தான் செய்ய போகிறேன். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, சுகர் இதெல்லாம் வந்து சேர்க்கக்கூடாது. இப்போ ஸ்மூத்தி எப்படி செய்யுது அப்படின்ட்டு பார்த்துடலாம். இது வரைக்கும் நீங்கள் கிரேஜுவேஷன் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நிறைய வெயிட் லாஸ் ரிலேட்டடான ரெசிபிஸ், அதுக்கப்புறம் வெயிட் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் என்னென்னலாம் சாப்பிட்ணும், எப்படி சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி தான் வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு பாக்ஸ் அத்திப்பழம் வாங்கிட்டு வந்தேன், அதை நல்லா க்ளீன் பண்ணி ஒரு 2-3 தடவை தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பாதாம், கொஞ்சம் கருப்பு உலர்ந்த திராட்சை, ஒரு 100 ml அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் அத்திப்பழம் எல்லாத்தையும் நம்ம 2 கட் பண்ணி அதில் ஒரு சில சமயம் பூச்சிலாம் இருக்கும், அதெல்லாம் நல்லா செக் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்க போகிறோம். தோலோடைய சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஜாரில் பாதாமும் கருப்பு உலர்ந்த திராட்சையும் சேர்த்து அதையும் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ரொம்பவே நல்லது, நமக்கு உடம்புல ரத்த சிவப்பணுக்கள் எல்லாமே நமக்கு அதிகரிக்கும். ரத்த சோகை இருக்கிறவங்க நீங்கள் இந்த அத்திப்பழம் கிடைச்சிது அப்படின்னா வாரத்தில் ஒரு 2-3 நாளைக்கு நீங்கள் இந்த மாதிரி வாங்கி இந்த மாதிரி ஒரு மில்க் ஷேக்காக போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் அப்படியே தனியாகவே கூட சாப்பிட்லாம். அதுவும் நல்லா தான் இருக்கும், லைட்டாக ஒரு புளிப்பு இருக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இப்போ இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு இப்போ நான் சின்ன மிக்ஸி ஜாரில் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்து பாதாமும் கருப்பு உலர்ந்திருந்தாச்சும் இது கூட சேர்த்துக்கிறேன். அதுக்கடுத்து பால் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதில் நீங்கள் தேங்காய் பால் அது கூட சேர்த்துக்கலாம். பால் எடுத்துக்க மாட்டீங்க அப்படின்னா இது கூட கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறேன். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான அத்தி பழ ஸ்மூத்தி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் 4 பேருக்கும் எடுத்திருக்கேன். இது கூட நீங்கள் பேரிச்சம் பழம் வேணாலும் 1 piece அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் ஒயிட் சுகர்லாம் சேர்த்துடாதீங்க, அதில் இருக்க நமக்கு மருத்துவ குணமே அது போயிடும். நீங்கள் பேரிச்சம் பழம் கூட 1-2 அந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதாவது பாதாமும் கருப்பு உலர்ந்ததாச்சும் நம்ம பெரிய ஜாரில் போடும்போது சரியாக மசியாமல் அப்படியே திப்பி திப்பியாக இருக்கும், அதனால தான் நான் சின்ன ஜாரில் பவுடர் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ காலையில் எல்லாருக்கும் இந்த ஸ்மூத்தி தான். அத்தி காயில கூட்டு தான் செய்ய போகிறேன்.
இப்போ இதை ரெண்டாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இல்லை குட்டி குட்டியாக பூச்சி இருக்கும் அது மட்டும் நல்லா பார்த்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. கீரைலாம் எடுத்துகிட்டு வருவாங்க இல்லைங்களா, அவங்க தான் எடுத்துகிட்டு வந்தாங்க இந்த அத்திக்கா. நீங்கள் கேட்டால் கூட எடுத்துகிட்டு வந்து தருவாங்க. சுகர் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கூட்டு. இப்போ ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு குக்கர் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக சோம்பு தாளிப்புக்கு போட்டுக்கிறேன். போட்டு இப்போ வெங்காயமும் தக்காளியும் இது கூட வதக்கிக்கலாம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இது கூட சேர்த்துக்கலாம். உப்பும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது நல்லாத்தையும் வதக்கிக்கலாம். நல்லா ஒரு அதில் சோம்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சேர்க்கறதுனால கூட்டு வந்து நல்லா சூப்பராகவே இருக்கும். இது நல்லா இப்போ வதங்கின பிறகு கொஞ்சமாக மஞ்சள் பொடி சாம்பார் பொடி தான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். போதும் இதுவே இதுக்கு. இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். வதக்கி விட்டு இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க அத்திக்காயை இது கூடவே சேர்த்து ஒரு வதக்கிக்கலாம். இதுக்கு இடையிலே நான் பாசிப்பருப்பு ஒரு 100 பருப்பு அளவுக்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊற வச்சுருக்கேன். கொஞ்சம் பருப்பு நல்லா நமக்கு வேகும் அதனால தான். இப்போ அது கூடவே ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்தே வச்சுருந்தேன். அப்படியே அந்த தண்ணியோடைய இதில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ மூடிட்டு ஒரு 4 விசில் வந்தவுடனே ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஒரு விசில் வந்தவுடனே லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. 3 விசில் லோ ஃப்ளேமில் விட்டோம்னா நல்லா வெந்துடும் நமக்கு. இப்போ ஆவிலாம் அடங்கிடுச்சு. இப்போ கூட்டை ஓப்பன் பண்ணிடலாம். இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி தழை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டோம்னா அந்த சூப்பரான அத்திக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ரைஸுக்கும் போட்டு சாப்பிட்டுக்கலாம், சப்பாத்தி தோசைக்கும் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பூனைங்க கத்திக்கிட்டே இருக்கு. இதுங்களுக்கு முதல்ல பால் வச்சுட்டு போயிடும். இங்க ஓடியா பூனை குட்டி, இங்க ஓடியா. திரும்பி பாக்குது, புரியுது அதுக்கு. அந்த மரத்துல போய் ஆடுறாரு. எந்த வேலையுமே நம்ம கஷ்டம் அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக நம்மளால் செய்யவே முடியாது. இப்போ நான் காலையிலேருந்து என்னோடய ரொட்டீனை வந்து வீடியோவும் எடுத்துகிட்ருக்கேன். எனக்கு என்னோடய ரொட்டீனை செய்கிறதுக்கு இப்போ ஒரு ரெசிபி செய்யறதுக்கு 1/2 hour ஆகுது அப்படின்னா அது வீடியோ எடுக்கும்போது இன்னும் எனக்கு டைம் ஆகும், 1 hour கிட்ட ஆகும். இது எல்லாமே எனக்கு பிடிச்சி நான் செய்கிறதுனால தான் என்னால் வந்து நேரத்தை ஒதுக்க முடியுது. காலையில் செய்கிற நான் உடற்பயிற்சியாக இருக்கட்டும், அடுத்து வாக்கிங் போகிறதா இருக்கட்டும், அடுத்து ஹெல்த்தியான ரெசிபி செய்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே என்னோடய வீட்டுக்காக நான் செய்யறதோடு இல்லாமல் உங்களுக்கும் அதை நான் ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு தான் நான் எல்லாமே செய்கிறேன். இது எல்லாமே எனக்கு பிடிச்சதுனால தான் நான் செய்கிறேன், ஓகேங்களா. இது எதுவுமே எனக்கு பிடிக்கல அப்படின்னா இதுக்காக நான் நேரத்தை ஒதுக்கி இப்போ வீடியோவும் எடுத்து இதை எடிட் பண்ணுறதுக்கும் எனக்கு ஒரு 3 hours கிட்ட ஆகும். இது எதுவுமே நான் செய்ய மாட்டேன். அதே மாதிரி தான் உங்களுக்காக ஒரு உணவு, ஹெல்த்தியான உணவு செஞ்சுக்கிறதா இருக்கட்டும், இல்லை வாக்கிங் போகிறது, கொஞ்சம் ஒரு 1/2 hour வந்து ஏதாவது ஒரு யோகா, ஃபுல் பாடி ஒர்க் அவுட் இதெல்லாம் செய்யறதுக்கு இஷ்டப்பட்டு அதை செய்யுங்க. அப்போ தான் உங்களால் செய்ய முடியும். ஐயோ நம்ம வாக்கிங் போகணுமே, ஐயோ நம்ம வந்து உடற்பயிற்சி செய்யணுமே அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக செய்யவே முடியாது. இது வந்து நம்ம உடம்புக்கு நல்லது. நம்மளுடைய உடலை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கணும், நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம ஃபேமிலியை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும் அப்படின்னு நினச்சி செய்யக்கூடிய வேலையை நல்லா ரசித்து செய்யுங்க. அப்போ உங்களால் கண்டிப்பாக 1 hour உங்களுக்கு கண்டிப்பாக நேரத்தை ஒதுக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா. அடுத்து இப்போ வந்து கேழ்வரகு சேமியா இருக்கு இல்லைங்களா, அதுதான் இப்போ எடுத்து செய்ய போகிறேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் இதை தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். அதுக்கு மேலே ஊற விடக்கூடாது, அது ஊறட்டும். அதுக்குள்ளே இப்போ நான் இங்கே தர்பூசணி தான் ஜூஸ் போடுறதுக்காக இப்போ பழத்தை அப்படியே ஒரு கரண்டியாலே எல்லாத்தையும் எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இப்போ அது ஊறிடுச்சு, அதுக்கு மேலே நம்ம ஊற விடக்கூடாது. இப்போ நான் அதை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஸ்டாண்டு வச்சுட்டு இட்லி தட்டு வச்சு ஒரு துணி போட்டுக்கிறேன். துணி போட்டுட்டு இப்போ நல்லாவே தண்ணி வடிஞ்சிடுச்சு. இப்போ அந்த கேழ்வரகு சேமியாவை இதில் சேர்த்துட்டு மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும், அது வேகட்டும். இந்த மண்ணி ஆராய்ச்சி இப்போ நான் விளக்கும் ஏற்றிட்டு அடுத்து சாம்பிராணி ஏற்றியும் ஏற்றி வச்சுட்டு இப்போ ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்துருப்போம்.
இப்போ இதை எல்லாத்தையும் வடிகட்டிட்டு நாலு பேருக்கு தான் நான் ஜூஸ் போட்டிருக்கேன். ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிப்பேன். இதில் ஒயிட் சுகர் நாட்டு சர்க்கரை எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன். இதில் இருக்கிற இனிப்பே நல்லா தான் இருக்கும். இப்போ நான் போய் குடிச்சிட்டு வந்துருப்போறேன். மீதி எல்லாருக்கும் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்குள்ளே இது சேமியாவும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே கோஸ், அப்புறம் ஒரு கேரட், கொஞ்சம் கேப்சிகம், அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, இது எல்லாமே சேர்த்து ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்து மஞ்சள் பொடி பெப்பர் பொடிலாம் சேர்த்து மதியமே வேக வச்சு வச்சுட்டேன். நல்லா இப்போ ஆறி இருக்குது. இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தேன் மிக்ஸி ஜாரில் சேர்த்து. இதை மறுபடியும் குக்கர்லே சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இது கூட கலந்து விட்டுக்க போகிறேன். இந்த மாதிரி டெய்லியுமே நம்ம ஒரு சூப் எடுத்துக்கும் போது நல்லா நமக்கு உடல் எடை குறைச்ச பிறகும் நம்மளால் ஏறாமல் மெயின்டைன் பண்ணலாம். இப்போ அது நல்லா குக்கரை கேஸில் வச்சுட்டு அது சூப் வந்து ஒரு மிதமான சூடுக்கு சூடாகட்டும். ரொம்ப கொதிக்கலாம் தேவையில்லை. அதுக்குள்ளே இங்கே நான் தேங்காயும் உடச்சி எடுத்துகிட்டு வந்தால் அது கொப்பரை மாதிரி வந்துச்சு. அதனால் அதை பல்லு பல்லாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் கூட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ சேமியாவையும் எடுத்து இப்போ ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம கிளறி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, அதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். திருகி போட்டால் நல்லாயிருக்கும். நான் வந்து அதை திருக முள்ளன்றதுனால மிக்ஸி ஜாரில் போட்டேன். இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்து கொஞ்சம் நல்லா ஆறின பிறகு கிளறி விடுங்க. இல்லைனா அப்படியே ரொம்ப மசிஞ்சு போன மாதிரி ஆகிடும். ஒரு ஸ்போக்கு வச்சு நம்ம கிளறி விட்டோம்னா அப்படியே நமக்கு அந்த சேமியா வந்து உதிரி உதிரியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். அதுக்குள்ளே இங்கே சூப்பும் ஓரளவுக்கு சூடாகிடுச்சு. ரொம்ப கொதிக்க விட வேணாம், ஏன்னா நான் வேக வச்சு தான் வச்சுருக்கேன். அதனால் இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக பெப்பர் பொடி மட்டும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா கேழ்வரகு சேமியா சூப்பு தான் எடுத்துக்கப்போம். இன்றைக்கி பார்த்த ஸ்மூத்தி, அதுக்கப்புறம் மதியம் செஞ்ச அத்திக்கா கூட்டு, அதுக்கப்புறம் இப்போ நைட்டுக்கு பார்த்த டிஃபன் ரெசிபியும் நீங்கள் கண்டிப்பாக வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வெயிட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சாப்பிட்டாலே நம்ம குறைச்ச வெயிட் வந்து ஏறாமல் நல்லா மெயின்டைன் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ நம்ம சந்திக்கலாம். நன்றி.